வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு எபிசைப்பில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். நம்ம எஸ்கேப் பட்டன் கீழே இருக்கிற அந்த கிரேவ் சிம்பிள், அதை வச்சு நம்ம சின்ன டிப்ஸ் பண்ணலாம். அதாவது நம்ம டைம் லைனில் ப்ரைமரி டைம் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம அதாவது கனெக்டட் கிளிப்பை வைப்போம். அப்போ அந்த கனெக்டட் கிளிப்பை வச்சுட்டோம் அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த ப்ரைமரி டைமில் இருக்கிற கிளிப்பை நம்ம எடுத்தோம்னா, மேலே இருக்கிற கனெக்டிங் கிளிப்பும் சேர்ந்து வரும். எனக்கு அந்த கிளிப்பை எடுத்து பக்கத்து கிளிப்பில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த கிரேவ் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, மவுஸு ஒரு ஆரஞ்சு கலரில் எட்ஜு மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த கிரேவ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே எந்த கிளிப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்களோ அந்த கிளிப்பை நீங்கள் ட்ராக் பண்ணால் அந்த கிளிப்பு மட்டும்தான் வரும், மேலே இருக்கிற அந்த கனெக்டட் கிளிப்பு வராது. அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.